ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்த நான் பார்த்தேன். இந்த இடத்த உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஓலைன்னு உங்களால் சொல்ல முடியுதா? பனை ஓலை. மேலே பாருங்கள், எல்லா மரத்துலேயுமே பனை ஓலை வந்து வெட்டியிருக்கிறாங்க. இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மரத்துலேயுமே தெளிவுக்கு வந்து முட்டி கட்டி விட்டுருக்காங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனை ஓலை இத்தனை ஓலை சும்மா கிடக்குது. ஆனால் அது வந்து இதை வச்சு வீடு கட்டுறதுக்கு தெரிஞ்சவங்க இப்போ கம்மி ஆகிட்டாங்க. தொலாவி பிடிச்ச இந்த பனை ஓலையில் வந்து வீடு கட்டினா பல வருஷத்துக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கூலிங்கான டைமில் வந்து வெகு வெகுன்னு இருக்கும், ஹீட்டான காலத்தில் வந்து கூலிங்காக கொடுக்கும் இந்த பனை ஓலை. செம்மையாக இருக்கும். இந்த வீட்டிலலாம் வாழ்கிறக்கு கொடுப்பனே இல்லை இப்போது நம்மளுக்கு. இது வந்து ஒரு சின்னதாக எனக்கு பார்த்தோன்னே ஒரு அதிசயமாக இருந்துச்சுங்களா, பார்க்குறக்கு ஒரு சந்தோஷமாக கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு. பாருங்கள், தண்ணி மழை தண்ணி பேஞ்சு நிற்கிது. பூரா பனை ஓலை பாருங்கள், பின்னாடி பூரா வரிசையாக கிடக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு என் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதில் பனை ஓலையில் தான் நாங்கள் வந்து சமையல் கட்டு கட்டியிருந்தோம். இப்போ யாருக்கு அந்த பனை ஓலையை வச்சு வீடு கட்ட தெரிஞ்சவங்க யார் எங்கே இருக்கிறாங்கன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் ஏதாவது பனை ஓலையில் வீடு கட்டியிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.